இன்றைய முக்கிய செய்திகள். ஜூன் 1ஆம் தேதி முதல் மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்லலாம் என மத்திய அரசு அறிவிப்பு. புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு இப்போது நினைத்தால் கூட அரசாங்கத்தால் உதவ முடியும் என ராகுல் காந்தி பேட்டி. மகாராஷ்டிராவில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துங்கள் என முன்னாள் முதலமைச்சர் நாராயண் ரானே கோரிக்கை. லடாக் எல்லையில் இந்தியா சீனா படைகள் குவிக்கப்பட்டுள்ளதால் பதற்றம் அதிகரிப்பு. வணக்கம், விரிவான செய்திகள். மீன்வளத்தை பெருக்குவதற்காக ஆண்டுதோறும் கடலில் குறிப்பிட்ட நாட்களில் மீன் பிடிப்பதற்கு தடை விதிக்கப்படும். அந்த வகையில் இந்திய கிழக்கு கடற்கரை பகுதியில் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை மீன் பிடிக்க தடை விதிக்கப்பட்டது. அதுபோல மேற்கு கடற்கரை பகுதியில் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை மீன் பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் கொரோனா பாதிப்பு காரணமாக மீனவர்கள் கடலுக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி முதல் மீனவர்கள் கடலுக்குள் செல்லாததால் அவர்களது வாழ்வாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. தமிழக அரசு மீனவர்களுக்கு பல்வேறு நிவாரண உதவிகளை வழங்கியது என்றாலும் கடலுக்குள் செல்ல அனுமதித்தால்தான் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இது பற்றி மத்திய அரசிடம் தமிழகம், கேரளா உட்பட பல்வேறு மாநிலங்கள் மீன்பிடி தடை காலத்தை முன்கூட்டியே முடிக்க கோரிக்கை விடுத்தனர். அதை ஏற்று மீன்பிடி தடை காலத்தை மாற்றி அமைத்து மத்திய நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி கிழக்கு கடற்கரையோர பகுதிகளில் மீன்பிடி தடை காலம் ஜூன் 14ஆம் தேதிக்கு பதில் மே 31ஆம் தேதியை முடித்துக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மீன்பிடி தடை கால அளவு 61 நாட்களில் இருந்து 47 நாட்களாக குறைந்துள்ளது. இதனால் தமிழகம் உட்பட கிழக்கு கடற்கரை பகுதியை சேர்ந்த மீனவர்கள் ஜூன் 1ஆம் தேதி முதல் கடலுக்குள் செல்லலாம். மேற்கு கடற்கரை பகுதி மீனவர்களுக்கும் மே 31ஆம் தேதியுடன் தடை காலம் நிறைவடைகிறது. 1ஆம் தேதி முதல் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல இருப்பதால் அடுத்த வாரம் முதல் தமிழகம் முழுவதும் மீன் வரத்து அதிகரிக்கும். இதன் காரணமாக மீன் விலை கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசின் கோவிட்-19 வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள், புலம்பெயர் தொழிலாளர்கள் விஷயத்தில் அரசு நடந்து கொண்ட விதம் குறித்து தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி. தொழிலாளர்களுக்கு இப்போதைய தேவை பண உதவி என்பதால் நேரடியாக அவர்களுக்கு பண உதவியை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகிறார். இந்நிலையில் கோவிட்-19 வைரஸ் நடவடிக்கைகள் தொடர்பாக இன்று காணொலி மூலம் ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறிய போது, அதிவேகமாக கோவிட்-19 வைரஸ் தொற்று உயரும் நாடாக இந்தியா உள்ளது. நாம் இப்போதுதான் ஊரடங்கை நீக்குகிறோம். ஊரடங்கின் நோக்கமும் தேவையும் தோல்வியடைந்து விட்டது. படிப்படியாக ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டது. ஆனால் அது நோய் பரவுவதை கட்டுப்படுத்துவதற்கு உதவவில்லை. வைரஸ் பரவுவது அதிகரித்துள்ளது. ஊரடங்கு தோல்வி அடைந்ததன் விளைவை இந்தியா சந்தித்து வருகிறது. இந்த விஷயத்தில் தனது முதல் திட்டம் தோல்வியடைந்து விட்டது என்பதை பிரதமர் ஏற்றுக்கொள்வார் என நினைக்கிறேன். எனவே அரசு தனது புதிய திட்டத்தை நாட்டுக்கு தெரிவிக்க வேண்டும். நமக்கு இப்போது பணம் மற்றும் மூலதனம் என்ற ஊசிதான் தேவை. அதை செய்யாவிட்டால் நிலைமை அபாயகரமானதாக மாறும். கோவிட்-19 வைரஸ் பிரச்சனையால் நாட்டில் வேலையின்மை மேலும் அதிகரித்துள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்கள் நம்பிக்கை இழந்து உள்ளனர். அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். யாரும் அவர்களின் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. இப்போது கூட நம்மால் நடவடிக்கை எடுக்க முடியும். ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு 7500 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மகாராஷ்டிராவில் கொரோனா தீவிரமடைந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி 52,000 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வைரஸ் பாதிப்பில் இருந்து 15,000 பேர் குணமடைந்து உள்ளனர். ஆனாலும் அம்மாநிலத்தில் கொரோனா தாக்குதலுக்கு இதுவரை 1,695 பேர் உயிரிழந்து உள்ளனர். இதற்கிடையே மராட்டியத்தில் சிவசேனா ஆட்சியில் இருந்தபோது 1999 ஆண்டு முதல் அமைச்சராக இருந்தவர் நாராயண் ரானே ஆவார். உத்தவ் தாக்கரேயுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சிவசேனாவில் இருந்து விலகி 2005ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். பின்னர் காங்கிரஸில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக
2015 ஆண்டு அக்கட்சியிலிருந்து விலகி மகாராஷ்டிரா சுவாபிமான் என்ற தனி கட்சியை தொடங்கினார். ஆனால் 2019 ஆண்டு தன்னையும் தனது கட்சியை பாரதிய ஜனதாவுடன் இணைத்துக் கொண்டார். இந்நிலையில் சிவசேனா தலைமையிலான கூட்டணி அரசு மகாராஷ்டிராவில் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த தவறியதாகவும் இதனால் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் எனவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயண் ராணே ஆளுநரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து மாநில ஆளுநர் பகத்சிங் கோஷியாரியை சந்தித்த நாராயண், சிவசேனா கூட்டணியில் உத்தவ் தாக்கரே தலைமையில் செயல்படும் மகாராஷ்டிரா அரசு கொரோனா வைரஸ் விவகாரத்தை கையாள்வதில் தோல்வி அடைந்து விட்டது, அரசு மருத்துவமனைகள் மிகவும் மோசமான சூழ்நிலையில் உள்ளது என தெரிவித்தார். மேலும் தற்போது உள்ள நிலைமையை சீரமைக்க மருத்துவமனைகளை இராணுவத்திடம் ஒப்படைக்க வேண்டும், இதனால் மகாராஷ்டிராவில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என ஆளுநரிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கோவிட் வைரஸ் ஊரடங்கு காரணமாக வெளி மாநிலங்களில் தவிக்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்களது சொந்த மாநிலங்களுக்கு திரும்பி வருகின்றனர். ஆனால் ஊரடங்கு நேரத்தில் உத்தரப்பிரதேச தொழிலாளர்களை பல்வேறு மாநிலங்கள் சரியாக கவனிக்கவில்லை என்றும் அவர்கள் தொழிலாளர்களை உத்தரப்பிரதேசத்திற்கு திரும்பி அனுப்ப விரும்பினால் தனது அரசாங்கத்திடம் அனுமதி கேட்க வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆவேசத்துடன் கூறினார். இதற்கு மண்ணின் மைந்தர் கொள்கையை தீவிரமாக கடைபிடித்து வரும் மராட்டிய நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மராட்டிய அரசு இது போன்ற விஷயங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், உத்தரப்பிரதேச தொழிலாளர்களை அங்கு திருப்பி அனுப்புவதற்கு தனது அரசிடம் அனுமதி பெற வேண்டும் என யோகி ஆதித்யநாத் கூறினால் இங்கு வேலை செய்ய வரும் அம்மாநில தொழிலாளர்கள் மராட்டிய அரசின் அனுமதியை பெற வேண்டும், இங்கு வேலைக்கு வரும் எந்த ஒரு தொழிலாளியும் அரசாங்கத்திடமும் உள்ளூர் காவல்துறையினரிடமும் முறையாக பதிவு செய்ய வேண்டும், தங்களது ஆவணங்களையும் புகைப்படங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும், இதை மராட்டிய அரசு விடாமுயற்சியுடன் மேற்கொள்ள வேண்டும் என்று அதில் அவர் கூறியுள்ளார். ஐபிஎல் 2020 சீசன் கடந்த மார்ச் 29 தொடங்க இருந்தது. கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக சர்வதேச விமான போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டதால் ஏப்ரல் 14 ஒத்திவைக்கப்பட்டது. ஏப்ரல் 14 பிறகும் இந்தியாவில் நாடு தழுவிய ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டதால் ஐபிஎல் தொடர் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. இந்தியாவில் தற்போது கொரோனா தாக்கம் அதிகமுள்ள பகுதிகளை தவிர மற்ற இடங்களில் தளர்வுகள் ஏற்பட்டுள்ளன. பொது போக்குவரத்து, உள்நாட்டு விமான சேவை, ரசிகர்கள் இல்லாமல் மைதானங்களை திறக்க மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. இதனால் ஐபிஎல் போட்டியை ரசிகர்கள் இன்றி நடத்த வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. அதே வேளையில் ஆஸ்திரேலியாவில் நடைபெற இருக்கும் T20 உலகக்கோப்பை ஒத்திவைக்கப்பட்டதால் அந்த காலகட்டத்தில் BCCI போட்டியை நடத்தும் முடிவில் இருக்கிறது. இந்நிலையில் ஐபிஎல் 2020 சீசன் நடைபெறுவது குறித்து மத்திய அரசு முடிவு எடுக்கும் என விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்தியாவில் மத்திய அரசு தான் முடிவு எடுக்கும். கொரோனா தொற்று வைரஸ் தாக்கம் சூழ்நிலையில் ஒரு தேசமாக நாம் எப்படி முன்னேறுகிறோம் என்பதை வைத்துதான் அந்த முடிவு இருக்கும். நாம் விளையாட்டு போட்டிகளை நடத்த விரும்புவதால் நாட்டின் ஆரோக்கியத்தை ஆபத்தான நிலைக்கு தள்ளிவிட முடியாது. நம்முடைய கவனம் கொரோனாவை எதிர்த்து போரிடுவதுதான் என்றார். ஒருவேளை ஐபிஎல் தொடர் நடைபெறாமல் போனால் சுமார் 3,800 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் என BCCI தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கோவிட் வைரஸ் தொற்றின் தாக்கத்தை கட்டுக்குள் கொண்டு வரும் நோக்கில் நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ளது. இதனிடையே ஹரியானா சோனிபட் மாவட்டத்திற்கு சென்ற பாரதிய ஜனதா கட்சி மக்களவை உறுப்பினர் மனோஜ் திவாரி விதிகளை மீறி கிரிக்கெட் விளையாடியுள்ளார். இது பெரும் விமர்சனத்திற்குள்ளாகி உள்ளது. இதனை பொறுப்பற்ற செயல் என ஆம் ஆத்மி விமர்சித்துள்ளது. இதுகுறித்து ஆம் ஆத்மி நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் சிங் கூறும்போது, இம்மாதிரியான பேரிடர் காலத்தில் ஊரடங்கு விதிகளை மீறி மாநிலம் விட்டு மாநிலம் சென்ற திவாரி பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டுள்ளார். குடிபெயர் தொழிலாளர்கள் தங்கள் சொந்த மாநிலத்துக்கு நடந்தே செல்லும் அவலம் தினமும் அரங்கேறி வருகிறது. அப்போது சாலை விபத்தில் சிக்கி
பலர் உயிரிழந்துள்ளனர். மனித நேயத்தை மதிக்காத மக்கள் பிரதிநிதி மாநிலம் விட்டு மாநிலம் சென்று எப்படி கிரிக்கெட் விளையாடுவார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் ஒருவரால் எப்படி பொறுப்பற்று இருக்க முடியும்? டெல்லி ஹரியானாவை இணைக்கும் அனைத்து சாலைகளும் முடக்கப்பட்டதால் மருத்துவ பணியாளர்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்றனர். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த நான் ஏழை மக்களுக்கு உணவளிக்க சென்றேன். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அரசு என்னை தடுத்து நிறுத்தியது. ஆனால் கிரிக்கெட் விளையாட சென்ற திவாரியை பாரதிய ஜனதா கட்சி அரசு தடுத்து நிறுத்தவில்லை. ஏழை மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்காத பாரதிய ஜனதா கட்சி வெறுப்புணர்வை பரப்புவது இதன் மூலம் தெரிகிறது என்றார். பார்வையாளர்கள் இல்லாத கிரிக்கெட் மைதானத்திற்கு உரிமையாளர் அழைப்பின் பேரில் திவாரி சென்றதாக பாரதிய ஜனதா கட்சி விளக்கம் அளித்துள்ளது. முன்னதாக பார்வையாளர்கள் இல்லாத கிரிக்கெட் மைதானங்களை திறக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியது குறிப்பிடத்தக்கது. இந்தியா சீனா இடையே எல்லை பிரச்சனை நீடித்து வருகிறது. எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளில் இரு நாடுகளின் இராணுவமும் உள்கட்ட அமைப்புகளை மேற்கொள்ளும் போது அவ்வப்போது பதற்றம் உருவாகிறது. கடந்த 5ஆம் தேதி லடாக்கில் உள்ள பாங்காங் ஏரி பகுதியில் இந்திய சீன ராணுவ வீரர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. கைகலப்பில் ஈடுபட்டதுடன் கம்புகள் மற்றும் கற்களாலும் தாக்கினர். இதில் பலர் காயமடைந்தனர். பின்னர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மோதல் முடிவுக்கு வந்தது. இதேபோல் கல்வான் பள்ளத்தாக்கிலும் மோதல் போக்கு நீடிக்கிறது. ஆனால் பதற்றத்தை தணிக்க கமாண்டர் நிலை அதிகாரிகளிடையே நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை. தற்போது லடாக் எல்லையை ஒட்டியுள்ள பாங்காங் ஏரி கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் சீன படைகள் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளன. தற்காலிக கூடாரங்களை அமைத்து சாலை போடும் பணிகளை தொடங்கியுள்ளனர். பதுங்கு குழிகளை அமைக்கும் நோக்குடன் கனரக இயந்திரங்களை கொண்டு வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியாவும் அங்கு படைகளை குவித்து வருகிறது. சீன இராணுவத்தை விட அதிக எண்ணிக்கையில் வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. கிழக்கு லடாக் எல்லையின் பல்வேறு பகுதிகளில் இரு நாடுகளும் படைகளை குவித்து வருவதால் பதற்றம் அதிகரித்து உள்ளது. இரு படைகளும் முன்னேறுவதற்கு வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. அவ்வாறு நடந்தால் பதற்றம் தீவிரமடைந்து பெரிய அளவில் மோதல் உருவாக வாய்ப்பு உள்ளது. எனவே பதற்றத்தை தணிக்க தூதரக ரீதியிலான முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் கடந்த 2017ஆம் ஆண்டு இந்தியா பூட்டான் சீனா எல்லையில் உள்ள டோக்லாங் பகுதியில் இந்தியா சீனா படைகள் குவிக்கப்பட்டதால் 73 நாட்கள் போர் பதற்றம் நீடித்தது. அதன் பின்னர் அமைதியை நிலைநிறுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டதை அடுத்து பதற்றம் முடிவுக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. வசாய் பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்காவை கடத்திய நபர்கள் கைது. நாக்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் கோவிட் 19 வைரஸ் தொற்று நிலைமை சீராக உள்ளதாக ஆணையர் தகவல். அசாமில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஆயிரக்கணக்கானோர் பாதிப்பு. டெல்லி துக்ளகாபாத் குடிசை பகுதியில் பயங்கர தீ விபத்து, 2000 குடிசைகள் எரிந்து நாசம். குணமடைவோர் விகிதம் 41.61% ஆகும். இந்தியாவில் கொரோனாவால் உயிரிழந்து வருவோர் விகிதம் மிக குறைவாக 2.87% உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று செய்தியாளர்களை சந்தித்த மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ள போது இந்தியா முழுவதும் கொரோனா நோயிலிருந்து இதுவரை மொத்தம் 60,490 நோயாளிகள் மீண்டுள்ளனர். இதன் காரணமாக மீட்பு வீதம் தொடர்ந்து மேம்பட்டு வருகிறது. தற்போது இது 41.61% உள்ளது. மேலும் கொரோனா தொற்று பாதித்து உயிரிழப்போர் விகிதம் உலகிலேயே மிகவும் குறைவாக உள்ளது. மேலும் இந்தியா முழுவதும் 2.87% என்ற அளவில் இறப்பு விகிதம் உள்ளது என தெரிவித்துள்ளார். இந்திய மக்கள் தொகையில் 100,000 பேரில் 10.7 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு உள்ளது என மத்திய சுகாதாரத்துறை இணை செயலாளர் அறிவித்துள்ளார்.
உலக அளவில் உள்ள மக்கள் தொகையில் 1 லட்சம் மக்கள் தொகைக்கு 4.4 இறப்புகள் பதிவாகி உள்ளன. அதே நேரத்தில் இந்தியாவில் 1 லட்சம் மக்கள் தொகைக்கு 0.3 இறப்புகள் பதிவாகி உள்ளன. இது உலகளவில் ஒப்பிடும்போது மிக குறைந்த எண்ணிக்கையில் உள்ளது என செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியுள்ளார். தற்போது அதிகபட்சமாக தினமும் 1.1 லட்சம் மாதிரிகள் பரிசோதனை செய்யப்படுகின்றன. வசாய் பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்காவை கடத்திய சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை வாளி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வசாய் பகுதியில் காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையின் போது ஏராளமான தடை செய்யப்பட்ட குட்கா கடத்தி சென்றது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குட்கா மற்றும் 15 லட்சம் ரூபாய் பெருமான லாரி ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். வாலிப் காவல் நிலைய மூத்த ஆய்வாளர் விலா சவுகுலே தலைமையில் மும்பை அகமதாபாத் நெடுஞ்சாலையில் வாகன சோதனை மேற்கொண்ட காவல்துறையினர் இவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். பால்கர் மாவட்டத்தில் தடை உத்தரவு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பகுஜன் விகாஷ் அகாடி சார்பில் உணவுகள் வழங்கப்பட்டது. பால்கர் மாவட்டத்தில் தடை உத்தரவு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பகுஜன் விகாஷ் அகாடி சட்டமன்ற உறுப்பினர் ஹீதேந்திர தாக்கூர் ஏற்பாட்டில் உணவுகள் வழங்கப்பட்டது. இதில் இளைஞரணி தலைவர் சதீஷ் தாக்கூர், ராஜேஷ் பாட்டீல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உணவு மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் வழங்கினர். மேலும் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. மாவட்டத்தின் பல பகுதிகளில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு மக்களுக்கு உணவு வழங்கினர். நாக்பூரில் தடை உத்தரவு காரணமாக தடை செய்யப்பட்ட ரயில்களுக்கான கட்டணங்கள் திருப்பி செலுத்தப்படும் நிலையில் பலர் கவுண்டர்களில் பணத்தை பெற்று சென்றனர். தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரயில் கட்டணங்கள் திருப்பி வழங்கப்படும் என்று ரயில்வே துறை அறிவித்தது. இந்நிலையில் நாக்பூர் ரயில் நிலையத்தில் பணம் திரும்ப வழங்கப்பட்ட நிலையில் பலர் ரயில் நிலைய கவுண்டர்களில் பணத்தை பெற்று சென்றனர். பணம் திரும்ப வழங்க வரைமுறை வகுக்கப்பட்டு இருந்தது. இதனால் ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் குவிவது தடுக்கப்பட்டது. மார்ச் 22 முதல் முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் பயணத்திற்கான கட்டணங்கள் திரும்பி வழங்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கோபாலி வீணா நகர் பகுதியில் குப்பை தொட்டி அருகில் இருந்து 2000 ரூபாய் நோட்டுகள் சிதறி கிடந்ததை பார்த்த மக்கள் இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். கோபாலி பிடிஎம் பள்ளி அருகில் உள்ள சாலையில் காலை நேரம் நடைபயிற்சி சென்றவர்கள் குப்பை தொட்டி அருகில் 2000 ரூபாய் நோட்டுகள் சிதறி கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து சமூக சேவகர் அனில் பாட்டீல் என்பவரது கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் சக நண்பர்கள் குருநாத், சந்தீப் பாட்டீல் ஆகியோர் உதவியுடன் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ பகுதிக்கு வந்த காவல்துறையினர் அப்பகுதிக்கு வந்து ஆய்வு செய்தனர். குப்பை தொட்டி அருகே கிடந்த சாக்கு பையிலிருந்து குப்பைகளுடன் சிதறிய நிலையில் ரூபாய் நோட்டுகள் கிடந்தது. நாக்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கோவிட்-19 வைரஸ் நோய்க்கு உரிய சமயத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் நிலைமை சீராக உள்ளதாக மாநகராட்சி ஆணையர் துக்காராம் முண்டே தெரிவித்துள்ளார். நாக்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கோவிட்-19 வைரஸ் நோய்க்கு 406 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 313 பேர் சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பினர். நோய் தொற்று குறித்து ஆரம்ப கட்டத்தில் தெரியவந்த நிலையில் உடனடி சிகிச்சை, தனிமைப்படுத்துதல், முறையான மருத்துவ பரிசோதனை வழங்கி நோய்க்கு குணமடைந்தோர் எண்ணிக்கை 75% முதல் 80% வரை உள்ளதாக மாநகராட்சி ஆணையர் துக்காராம் முண்டே தெரிவித்துள்ளார். மேலும் மாநகராட்சி சுகாதாரத்துறையினர் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். நாடு முழுவதும் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர தடை நீட்டிக்கப்பட்டு உள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் 3110 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1896 பேர் சிகிச்சை முடிந்து சென்றுள்ளனர். 56 பேர் கொரோனா பாதிப்புக்கு பலியாகி உள்ளனர். ஆந்திர பிரதேசத்தின் செருக்கு பள்ளி வனப்பகுதியில் விலங்குகள், ஊர்வன போன்றவை வசித்து வருகின்றன. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் இருந்து
15 அடி நீளம் கொண்ட ராஜநாகம் ஒன்று திடீரென வெளியேறி உள்ளது. அது விசாகப்பட்டினம் மாவட்டத்தில் தம்மடப்பள்ளி என்ற கிராமத்திற்குள் புகுந்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் வசித்து வரும் கிராம மக்கள் அச்சத்தில் அலறியடித்து கொண்டு ஓடினர். இதன் பின்பு தகவல் அறிந்த வன பாதுகாவலர்கள் மற்றும் உள்ளூர் பாம்புப்பிடி வீரர் ஒருவர் உதவியுடன் பாம்பு பிடிக்கப்பட்டது. பின்னர் செருக்குப்பள்ளி வனப்பகுதியில் கொண்டு சென்று ராஜநாகம் விடப்பட்டது. உலகிலேயே மிக நீள மனிதர்களை கொள்ளும் அதிக விஷம் கொண்டவையாக ராஜநாகம் உள்ளது. இவை பிற பாம்புகளையும் உணவாக உட்கொள்ளும். இந்த வகை பாம்புகள் கடித்து விட்டால் அதிலிருந்து பிழைக்க மருந்து எதுவும் இல்லை. அசாமில் பல பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. இதன் காரணமாக அம்மாநிலத்தின் 33 மாவட்டங்களில் 5 மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இந்த கனமழை காரணமாக லக்கிம்பூர், தேமாஜி, திப்ருகார், டாரங், கோல்பாரா மாவட்டங்களில் 8 வருவாய் வட்டாரத்திற்குட்பட்ட 127 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அசாம் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் தங்குவதற்காக 33 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் பாதிக்கப்பட்ட 8941 பேர் தஞ்சம் புகுந்துள்ளனர். மேலும் 500 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. சில வயல்களில் வெள்ள நீர் அப்படியே நிற்கின்றது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மழை வெள்ளத்தால் எந்த உயிரிழப்பும் இதுவரை ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லி துக்லகாபாத்தில் நள்ளிரவில் குடிசை பகுதியில் பற்றிய தீயால் பெரும் பதற்றம் உருவானது. துக்லகாபாத் என்பது டெல்லியின் தெற்கு பகுதியில் குடிசைகள் நிறைந்த பகுதியாகும். இங்கு நள்ளிரவில் தீ பிடித்ததால் பெரும் பதற்றம் உருவானது. காற்றில் தீ மளவளவென தீ பரவியது. இதனை அறிந்த மக்கள் குடிசைகளில் இருந்து அலறியடித்து வெளியேறினர். இதனிடையே தகவலறிந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். 20 வண்டிகள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் இறக்கிவிடப்பட்டனர். கோடை காலம் என்பதால் தீ மளமளவென அடுத்தடுத்த குடிசைகளுக்கு எளிதில் பரவியது. தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி 4 மணி நேரத்தில் தீயை கட்டுப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 2000 குடிசைகள் வரை சேதமடைந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. உயிர் சேதம் குறித்த தகவல்கள் எதுவும் இல்லை. இது குறித்து காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ள போது துக்லகாபாத்தில் உள்ள சேரிகளில் அதிகாலை 1 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் கிடைத்தன. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுப்படுத்தப்பட்டது. 2000 குடிசைகள் தீயில் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இது ஒரு பெரிய தீ என்பதால் இழப்பை தற்போது சரிபார்க்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாராவி கல்யாண்வாடி பகுதியில் தடை உத்தரவு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சித்தி விநாயகர் பாலமித்ர மண்டல் மற்றும் இளைஞர்கள் சார்பில் தினசரி உணவு வழங்கப்பட்டு வருகிறது. தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏராளமானோர் உணவு இன்றி பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தாராவி கல்யாண்வாடி பகுதியில் தடை உத்தரவு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தினசரி உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இன்று 51வது நாளாக மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. சித்தி விநாயகர் பாலமித்ர மண்டல், கல்யாண்வாடி இளைஞர்கள், பிவிசால், பிஇசால் பகுதியினர், சி நல்லரசன் ஆகியோர் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இதனால் அப்பகுதியில் உள்ள ஏழை மக்கள் பலர் பயனடைந்தனர். தாராவி 90 அடி சாலை, பாலாஜி நகர், காமராஜர் சால் பகுதியில் தடை உத்தரவு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரஜினி தலைமை மன்றம் சார்பில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. மும்பையில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். இந்நிலையில் தடை உத்தரவு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தாராவி 90 அடி சாலை, பாலாஜி நகர், காமராஜர் சால் பகுதியில் தலைமை ரஜினி மக்கள் நல மன்றத்தினர் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கினர். மகாராஷ்டிரா மாநில தலைமை ரஜினி மக்கள் நல மன்ற செயலாளர் சிவகுமார் ராமச்சந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அப்துல்,
வெங்கட், மயில்ராஜ், கலைச்செல்வன், வேல்குமார், சூர்யா, செந்தில், ராஜேஷ், துர்கா, படையப்பா ராஜ், ரங்கீஷ், பிரபு, மகளிரணி தலைவி கவிதா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தாராவி 90 அடி சாலை வாவுசி குடியிருப்பு கட்டிடத்தில் கோவிட் 19 வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஹோமியோபதி மாத்திரைகள் விநியோகம் செய்யப்பட்டது. கோவிட் 19 வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் தடை உத்தரவு பிறப்பித்து அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மேலும் சுகாதாரத்துறை மூலம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தாராவி 90 அடி சாலை வாவுசி கட்டிடத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவர் செல்வன் தலைமையில் மருத்துவ குழுவினர் ஹோமியோபதி மாத்திரைகள் வழங்கினர். இதில் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் பாலா கே தேவர், முத்துகிருஷ்ணன் மற்றும் ஆசை தம்பி நாடார், சிவன் நாடார், நிதின் நாடார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதுவரை தாராவி பகுதியில் 52,000 பேருக்கு ஹோமியோபதி மாத்திரைகள் வழங்கப்பட்டு உள்ளதாக மருத்துவர் செல்வன் தெரிவித்தார். மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ரயில் முனையத்தில் இருந்து இன்று இரவு தமிழகம் செல்லும் சிறப்பு ரயிலில் பயணம் செய்ய ஏராளமான தமிழர்கள் ரயில் முனையத்தில் காத்திருந்தனர். மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ரயில் முனையத்தில் இருந்து தமிழகத்திற்கு சிறப்பு ரயில்கள் இன்று இரவு இயக்கப்பட இருந்த நிலையில் ரயில் முனையத்தில் பயணிகள் பிற்பகல் 1 மணியிலிருந்து குவிந்தனர். தடை செய்யப்பட்ட ரயில் சேவை தமிழ் பிரமுகர்கள் சி அண்ணாமலை, ராஜா இளங்கோ, விவேகானந்த ராஜா, மணிபாலன், ரமேஷ், சவுந்தரராஜன், கனி, குருசாமி, நரசிம்மன், பாக்கியதாஸ் ஆகியோர் முயற்சியில் மீண்டும் இயக்கப்பட்டது. இதற்கான உதவிகள் புரிந்த ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல், தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரே, அமைச்சர் பாண்டியராஜன், தாராவி ஷாகு நகர் காவல் நிலைய மூத்த ஆய்வாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு தமிழர்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. தாராவி பகுதியிலிருந்து சிறப்பு ரயில்கள் மூலம் வட மாநிலங்களுக்கு செல்லும் தினக்கூலி தொழிலாளர்கள் சயான் ரயில் நிலையம் அருகிலிருந்து பேருந்துகள் மூலம் புறப்பட்டு சென்றனர். தடை உத்தரவு காரணமாக பாதிக்கப்பட்ட தினக்கூலி தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வட மாநிலங்களுக்கு செல்ல குர்லா லோக்மானிய திலக் ரயில் முனையம் மற்றும் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ரயில் முனையம் ஆகியவற்றிலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து சயான் ரயில் நிலையம் அருகிலிருந்து பேருந்துகள் மூலம் ஏராளமானோர் ரயில் முனையத்திற்கு புறப்பட்டு சென்றனர். இதனால் சயான் ரயில் நிலையத்திலிருந்து தாராவி பேருந்து பணிமனை வரை மக்கள் சாலையில் வரிசையாக நின்று கொண்டிருந்தனர். சமூக இடைவெளியை கடைபிடித்த வண்ணம் மக்கள் பேருந்துகளில் புறப்பட்டு சென்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஜூன் 1 முதல் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லலாம் என மத்திய அரசு அறிவிப்பு. புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு இப்போது நினைத்தால் கூட அரசாங்கத்தால் உதவ முடியும் என ராகுல் காந்தி பேட்டி. மகாராஷ்டிராவில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துங்கள் என முன்னாள் முதலமைச்சர் நாராயண் ரானே கோரிக்கை. லடாக் எல்லையில் இந்தியா சீனா படைகள் குவிக்கப்பட்டுள்ளதால் பதற்றம் அதிகரிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.
வணக்கம்.